ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காரு ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காரு சார் எது சம்பந்தமா போயிருக்காரு அமைச்சரவையில் மாற்றம் வரும்ன்ற மாதிரி ஒரு தகவல் தெரியாது சார் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி கிடைக்கிறதுக்காக போயிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் பல கோரிக்கைகள் தமிழக அரசால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு நிதித்துறை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் டெல்லி சென்று நமது திட்டங்களுக்கு வலிவு சேர்த்து நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இந்த விசிட்டுக்குனால அரசியல் இருக்குதுன்னு நான் நினைக்கல தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த 10 நாட்களில் மட்டும் எண்ணற்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன சியர் டயர்ஸ் இங்கே 3000 கோடி ஒரு உன்னதமான ஒரு டயர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐடி பார்க் பட்டாபிராமில் ஜிஓ போடப்பட்டிருக்கிறது இதுபோல் இன்னும் பல திட்டங்கள் தமிழகத்துக்கு வருவதற்காக காத்திருக்கின்றன அதனால தான் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நிறுவனம் ஹைதராபாத் நிறுவனம் வந்து இந்தியாவிலேயே கவர்னன்ஸ் அதாவது ஆட்சிமை முறையில் முதலிடத்தில் இருப்பது கேரளா என்றும் இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழகம் என்றும் ஒரு முக்கியமான ஒரு சர்வே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிசிஏ நிறுவனம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நிறுவனம் 16 வருடங்களாக இந்த சர்வே நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் எந்த ஸ்டேட் முதல் எந்த ஸ்டேட் கடைசின்ற ஒரு சர்வே எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தில் தமிழகம் மீண்டும் நம் முதல் 3 இடங்களில் வர துவங்கி இருக்கிறோன்றது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் மீண்டும் தமிழகம் வளர்ச்சி பாதையில் அம்மா இருந்த பின் அந்த 1 வருடம் இருந்த ஒரு நிலை மாறி இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் தமிழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வெகு விரைவில் சென்று கொண்டிருக்கிறது என்ற மட்டும் வளர்ச்சி தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்